இவன் வேற எங்க போனான்னு தெரியலையே. ஆயிரம் இருந்தாலும் சிலுக்கு சிலுக்கு தான் கரெக்டா இங்க வந்து நின்னுக்குறோம். சார் 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 கொஞ்சம் நில்லுங்க சார் சார். சே நல்ல காரியம், இது போது குறுக்கா போற மாதிரி. ப்ரோ 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 இங்கே பக்கத்தில் ப்ரோ ப்ரோ வேற இந்த பாட்டில் உடச்சு தான் தப்பிச்சு இருக்கனா உடக்கூடாது. நீ இதை அடுத்து தப்பிச்சு போற வரைக்கும் இவங்க என்னத்தை பிடிக்கிட்டு இருந்தாங்க வெண்ணமைய? ஐயோ இந்த ஆள் வேற போன் அடிக்கிறானே செத்த இன்னைக்கு. ஹலோ டேய் கிடைச்சனா இல்லையாடா அவன்? நான் எதுவும் கிடைக்கலண்ணா. அவர் அந்த பக்கம் தேடிட்டு இருக்கானே. வழக்கம் போல நீ தப்பா பண்ணி தெரிஞ்சு கையதான் தெரியவா? இப்படி போய் பார்ப்போம். இந்த போறான் பாருங்க, இந்த ரைட் சைடு பாருங்க, அங்க போறான் பாருங்க.
சொன்ன மாதிரி ஒரே வீட்டில் நெஞ்சா போனதுட்டா அண்ணா மட்டும் அதை கேட்டாருன்னா செம்மையாக சந்தோஷப்பட வருவாருங்க. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? வந்துகிட்டு இருக்கியா? இப்பதான் சார்ட்ட பேசுனேன், 100 ரூபா கொடுத்தா போதுமா? அன்னைக்கு மட்டும் கூட ஆல்டிட்டு கொடுப்பாங்களா? அதான் எழுதிக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு வாடா. என்ன கொப்பனை சொல்லுண்டா வெங்கட்ட மோகனே, உன்னை திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்குலாம் நைட் ஆயிரும். எல்லாம் என் தலையெழுத்து பை. சார் இல்லை சார், நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் சார். இல்லை சார் இனிமேல் நடக்காது. ஓகே சார், ஓகேங்க சார். ஆ சரிங்க சார், ஆ சரிங்க சார், ஓகே சார், ஓகே ஓகே சார். இந்த லெட்டர் படிக்கிற நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. உங்கள் பர்மிஷன் இல்லாமலே உங்கள் கையில் இதை சேர்த்ததுக்கு சாரி. எனக்கு வேறு எந்த வழியும் தெரியல, ஏன்னா குணவோட ஆளுங்க என்னை ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை படிக்கும்போது நான் உயிரோடு இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்கான காரணம் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இந்த பென்ட்ரைவில் இருக்குது. வணக்கம், என்னோடய பேர் லெனின் ஜோஸ்வா. நான் ஒரு லா ஸ்டூடெண்ட், ஜெர்மனின்றவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டோட வீட்டை குணான்ற அரசியல் சுழாக்குடைய ஒருத்தவர் அடித்து பிடுங்கிட்டாரு. அதுக்கு நியாயம் கேட்க போனதுக்கு அவரோட ஆட்களை வச்சு நடு ரோட்டில் குத்தி கொண்டுட்டாங்க. அதுக்கான கேஸ் காப்பி எங்ககிட்ட இருக்குது, அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜையும் நான் ஆட் பண்ணுறேன்.
அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தும் அந்த இன்ஸ்பெக்டர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஒருவேளை நீங்கள் இந்த பெண்டையில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது என் ஃப்ரெண்டோட நம்பர், இதை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்த்துருங்க. ஹலோ, தேங்க்ஸ் மேம். இந்த இடம், இந்த டீ எதுவுமே மாறல. ஆனால் அவள் நினைக்கிறப்போ தான் 14 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், அங்கே போனவங்க யாராச்சும் ஒருத்தவங்க நின்று ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் பண்ணாதீங்க. அன்னைக்கு அவர் அப்படி பார்த்ததுலேருந்து எனக்கு சரியான தூக்கமே இல்லை. நீங்கள் இந்த பின்றையை கொடுத்ததுக்கப்புறம் தான் ஏதோ மனசு நிம்மதியாக இருக்க மாதிரி. ரெண்டு எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் மாதிரி வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நான் அவசர அவசரமாக கொடுக்க போயிட்டு இருந்தேன். அதனால் நானாச்சும் ஏதாவது பண்ணியிருக்கேன் ப்ரோ. இல்லை, உங்கள்லேருந்து நான் தப்பு சொல்லலை. இருந்தாலும் உங்கள் இடத்துலேருந்து யோசித்த மாதிரி அவன் சுச்சுவேஷன்லேருந்தும் நீங்கள் யோசிச்சுருக்கணும்.